தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள். ஒரு கிலோ தக்காளியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து வச்சேன். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அவன் தேவையான நல்லெண்ணெயும் சேர்க்கணும். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிச்சு, நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். தக்காளி வேகட்டும், நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் செத்த வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அடிச்சுக்கலாம். ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின தக்காளி நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா தக்காளியை பேஸ்ட்டு மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். நல்லெண்ணெயும் சேர்க்கணும். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். உளுந்து சேர்க்கக்கூடாது, தனி கடுகு மட்டும்தான் சேர்க்கணும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு வதங்கிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அடிச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். வறுத்து
அரைத்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயத்தூளை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். நான் கொஞ்சம் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி படாமல் வச்சுருந்தா, வெளியில் வச்சுருந்தா 10-20 நாளைக்கு கூட நல்லா கெட்டு போகாமல் இருக்கும்.